அனைவருக்கும் வணக்கம். எங்கள் திரிசான் சங்கமம் அலைவரிசைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. இன்றைய எங்களின் படைப்பாக அருள்மிகு பாகம்பிரியால் திருக்கோவில், சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம், திருவெற்றியூர் அருள்மிகு பாகம்பிரியால் சமேத வள்மீகநாதர் திருக்கோயில், ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருகே இயற்கை எழிலுடன் ரம்யமாக ஏராளமான அருட்கொடையை வாரி வழங்கும் அம்பாள் பாகம்பிரியாலும் ஐயா வள்மீகநாதரும் திருக்கோலம் கொண்டு ஏழை எளியோர் முதல் ஆண்ட அரசன் வரை அனைவரும் வந்து வணங்கும்படியும் தடையின்றி அருளை வாரி வழங்கும் தயால சக்தியுடனும் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு தேவார வைப்புத்தலம் ஆகும். 500 முதல் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவபெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. தீராத புற்றுநோயை தீர்க்கும் வல்லமை வாய்ந்த திருத்தலம் ஆகும். தீராத நோய்களையும் தீர்ப்பவளாக அம்பாள் வீற்றிருப்பதால் மருத்துவச்சி அம்மனாகவும் பாவிக்கப்படுகின்றார். விஷ பூச்சிகளால் கடிபட்டால் அவர்களை கோவிலுக்கு முன்புள்ள வாசுகி தீர்த்த குளத்தில் மூழ்க செய்து மண்டபத்தில் படுக்க வைத்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்த தீர்த்த பிரசாதம் தருவார்களாம். இன்றும் இவ்வழக்கம் உள்ளதாம். இதற்கு பெயர் அமுக்கி போட்டா சரியாக போகும் என்கின்றனர். குழந்தை பாக்கியம் வேண்டியும் பெண்கள் பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர். நல்ல கணவர் அமையவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் அம்மனை நாடுகின்றனர். கோழி வளர்க்கும் பெண்கள் தனது கோழி இனம் பெருக வேண்டும், நோய் நொடி அண்டக்கூடாது என வேண்டுதல் வைத்து சேவல் காணிக்கை முட்டை காணிக்கை செலுத்துகின்றனர். இன்ன பிற இதர வேண்டுதல்களுக்காக முடி காணிக்கை செய்கின்றனர். சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் வாசுகியின் வழிவந்த நாகங்கள் இத்திருத்தலங்களில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. எனவே கோவிலுக்குள் இருக்கும் புற்றுக்கு கோழி முட்டையை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. விவசாயிகள் தங்கள் வயலில் விளைவித்த முதல் விளைச்சலை அம்மனுக்கு காணிக்கையாக்கிய பிறகே வீட்டுக்கும் விற்பனைக்கும் கொண்டு செல்கின்றனர். உடற்பாகங்களில் ஏதேனும் தொந்தரவு ஊனம் ஏற்பட்டால் இவை சரியாக உடற்பாகங்களின் உருவ அமைப்பை வெள்ளியால் செய்து அதை காணிக்கையாக செலுத்துகின்றனர். மிகவும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட திருத்தலமாக திகழ்கின்றது. அதைவிட மிக முக்கியமான விஷயம், இவ்வாலயத்தில் முதல் நாள் இரவு வந்து தங்கி அடுத்த நாள் காலையில் வாசுகி தீர்த்த குளத்தில் நீராடி அம்பாளையும் வள்மீகிநாதரையும் வழிபாடு செய்வது மிகுந்த விசேஷமாம். திங்கள் இரவு தங்கி செவ்வாய்க்கிழமையும் வியாழன் இரவு தங்கி வெள்ளிக்கிழமையிலும் அம்பாளை தரிசனம் செய்வது மிகுந்த விசேஷமாம். ஒவ்வொரு வாரமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஒரு புனித திருத்தலம் தான் இது. மிக முக்கியமான விஷயம், இங்கு திருட்டு பயம் என்பதே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்கள் பொருள்களை இருந்தவைகளை இருந்த இடத்தில் வைத்தே மூடி வைத்து விட்டு கிளம்பி விடுகின்றனர் அம்மனின் பாதுகாப்பில். அதே போல் ஆலயத்தின் மண்டபத்தில் தங்கும் மக்களும் பாதுகாப்பாக உணரும் வண்ணமும் விஸ்தாரமான இடம், காற்றாடிகள், எண்ணற்ற கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு ஆலயம் அற்புதமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பொய்கை தீர்த்தம், அதாவது வாசுகி தீர்த்தம், எண்ணற்ற ஆயுர்வேத மூலிகை சக்தி மிகுந்ததாக கருதப்படுகின்றது. தீராத பிணி நீங்க இதில் நீராடினால் போதும். அதில் பொங்கி வரும் மீன் கூட்டத்தை காண கண்கோடி வேண்டும். தாங்கள் செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைத்தவர்கள் உரல், உலக்கை, அம்மி, குளவியை காணிக்கையாக செலுத்துகின்றனர். ஒரு சிலர் இந்த உரல் உலக்கையை பயன்படுத்தி அங்கேயே மாவு இடித்து மாவிளக்கு செய்து அம்மனுக்கு படைத்து வரும் மற்றவர்களுக்கும் பிரசாதமாக வழங்குகின்றனர். என்னங்க அம்மன் பெருமையை சொல்ல சொல்ல மயிர்கால்கள் சிலிர்க்கின்றதா? இன்னும் இருக்கு. பைந்தமிழால் பாடி பரவசத்தில் மூழ்கி பழம்புற்று நாதரையும் பாகம் விரியாளையும் பாராட்ட பாராட்ட பகழிரவு போதவில்லை. பழம்பெருமையை போற்றிடவும் பக்குவமும் பத்தவில்லை. புற்றுநோயை புறம் தள்ளியவளை, பூச்சிக்கடியின் நச்சினை இறக்கியவளை, உடற்பிணியை ஓடோட விரட்டியவளை, குழந்தை பாக்கியம் அதை தந்தவளை, மாங்கல்ய பலம் ஏற்றியவளை, கணவனின் பாகம் பிரியாத பாகம் பிரியாளை பார்க்கவும் போற்றவும் பல கோடி கண்களும் நுண் அறிவும் வேண்டும். கிழக்கு திசை நோக்கிய வள்மீகநாதரும் அவரின் சன்னதிக்கு முன்னால் வலதுபுறம் தெற்கு நோக்கிய பாகம் விரியாளும் அமைந்திருப்பது வெகு சிறப்பு. ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுமாம்.
ஆடி கடைசி திங்களன்று நள்ளிரவில் அம்பிகைக்கு பூச்சுரிதல் விழா நடைபெறுமாம். சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுமாம். இத்திருத்தலத்தின் ஸ்தல விருட்சம் வில்வமரம் ஆகும். அகத்தியர் இங்கு உள்ள அகஸ்திய விநாயகரை வணங்கிய பிறகே பொதிகை மலைக்கு சென்றார் என்பது ஒரு மரபாம். பிரகாரத்தில் உள்ள மரத்தடியில் புற்றடி விநாயகர் வீற்றிருக்கின்றார். திருமண தோஷம் உள்ளவங்க இந்த விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நாகருக்கு மாங்கல்யம் அணிவித்தும் வழிபாடு செய்துட்டு இருக்காங்களாம். தம்பதி சகிதமாய் வள்ளி தெய்வானை உடனமர் முருகப்பெருமானும் வீற்றிருக்கிறாரு. வல்மீகநாதர் சன்னதியை ஒட்டிய வண்ணம் தெற்கு நோக்கிய திசையில் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் நால்வருடன் காட்சி தருவது ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு. இங்க கோஷ்ட தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு சற்று வித்தியாசமானவர். கல்லாலான மரத்தடியில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை போன்று அமையாமல், எல்லா இடத்திலயும் இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்குமா, ஆனா இங்க அமையாமல் ஆனே தவ நிலையில் உபதேசம் செய்வது போன்று அவருடைய உருவ அமைப்பானது அமைஞ்சிருக்கு. அவருடைய திருவுருவத்திற்கு கீழே பிரகதீஸ்வரர் என்ற சிவபெருமான் இந்த உபதேசத்தை கேட்பது போன்ற ஒரு அமைப்புல அமைக்கப்பட்டிருப்பது இங்கு சிறப்பான ஒன்று. குரு பெயர்ச்சி பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் இவரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. பைரவர், நவகிரகம், ஒற்றை சனி பகவான், சண்டிகேஸ்வரர் என அனைத்து தெய்வங்களுடனும் இயற்கை எழில் சூழ அன்னையவள் அமர்ந்திருப்பது அங்கங்களையும் உள்ளங்களையும் உணர்ச்சி பெருக்கால் ஊற்றெடுக்க செய்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பழமை வாய்ந்த பழம்புற்று நாதரை வழிபடுவதால் தோல் நோய்கள் விஷக்கடிகள் நீங்கும் என்பது ஐதீகம். அப்பப்பா, இப்படி பல்வேறு சீரிய சிறப்பு மிக்க ஆற்றல் கொண்ட அம்மையையும் அப்பனையும் வாழ்வில் ஒருமுறை ஏனும் வணங்கி உடற்பினி நீங்கி உன்னத வாழ்வை வாழ்ந்திடுங்கள். இங்கிருக்கும் வெம்பெருமான் பழம்புற்று நாதர் பெயர்க்காரணம் கொண்ட ஒரு புராண கதையும் உண்டு. அந்த கதை கேட்க விரும்புறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த சிறு முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.